போட்டு போட்டியா? என்ன எல்லாம் ரவுண்டு கேட்டு நிக்கிறீங்க? வந்துட்டாயா? ஏன்பா பிபி கிட்ட போய் அக்யூஸ்ட கூட்டு வந்திருக்கோன்னு சொல்லு. என்னது அக்யூஸ்டா? யோ, தண்டனை கொடுத்தாதான் என் அக்யூஸ்ட். அது வரைக்கும் நான் குற்றம் சுமத்த பட்ட வர்ற உன்னொரு தடவை அக்யூஸ்ட்னு சொன்ன, அப்புறம் உன்னை போட்டு தள்ளிட்டு ஒரிஜினல் அக்யூஸ்ட் ஆயிடுவேன். புரியுதா? வீண் தகராறுலாம் பண்ணாத, கோர்ட்ல கூப்பிடுவாங்க தெரியுதா? அப்ப போலாம். அது வரைக்கும் வண்டியில வந்து உட்காரு. வண்டியில வந்து உட்காரா? யோ, அவங்க கூப்பிடுற என்னால வெயிட் பண்ண முடியாது. யோ, வாங்கயா. மிஸ்டர் கோவிந்தன், உங்க கிளையண்ட்ட பேச சொல்லுங்க, அப்பதான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். எல்லாம் என்ன ஆடு மாடு மாதிரியா நிக்குது? தல, நான் முறைகிறேன், இடுப்பு கீழே இறங்கிடும். பின்னாடி பா, முட்டுது இல்ல, தள்ளி நில்லுங்க. சைலன்ஸ். இது என்ன கோர்ட்டா சந்தை கடையா? ஆமா ஆமா, நீயும் ஜார்ஜும் ஃபேன் கீழே ஜுல்லுன்னு குந்தி நிருங்க. கொஞ்சம் வெளியே வந்து பாரு, 120 டிகிரி வெயில் அடிக்குது. நம்ம கேஸ் ஆரம்பிக்க சொல்லு. இத பாருங்க, இப்ப வேற கேஸ் போயிட்டு இருக்கே, உங்களை கூப்பிடுறப்பா வந்தா போதும். நீ கோயில் கூவும் போது கூப்பிடுவ, அப்ப நான் வரணும். வெளியே நான் பெரிய ஏசிருமா கட்டி வச்சிருக்கேன், அதுல போய் நம்ம அது பாத்துக்கிறதுக்கு. நம்ம கேஸ் ஆரம்பிக்க சொல்லு. வரிசையா தாப்பா விசாரிக்க முடியும்? உங்க அவசரத்துக்கெல்லாம் விசாரிக்க முடியாது. ஏன் முடியாது? மூச்சு ஆகணும். என்ன கேஸ்? திருட்டு கேஸ். திருட்டு கேஸா? கை கல்லாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு திருண? வைக்கலாமா? நீ எங்கதான் இருப்ப? சாயந்தரம் ஜட்ஜ் எங்கதான் இருப்பாரு? போய் உக்காரு. என்ன ஜட்ஜி சார், இன்னமும் என் அவசரத்தை விசாரி மாட்டேன்னு சொன்ன? அப்படியே விசாரிச்சிருமோ தண்டனை கொடுக்குற மாதிரி தான். என் ஃபைல் எடுத்து சொல்லு. இத பாரு, முதல்ல மரியாதை பேசு. இது ஒண்ணு உன் வீடு இல்ல. அது எங்களுக்கு தெரியும். முதல்ல போய் என் கேஸ் எடுத்து சொல்லு. வா. தீபா, முதல்ல அவன் கேஸ் எடுத்து தொலைமா. சரிங்க. சீக்கிரத்து தொலைங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச ஆகணும். இன்னைக்கு எனக்கு தண்டனை கொடு. அது தூக்கு தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் இப்பவே கொடு. அதெல்லாம் நீ பேசாத, வாயை மூடிக்கிட்டு. எல்லாம் அவருக்கு தெரியும். என்னத்த தெரியும்? யோ, தெரியாம தான் கேக்குறேன். 5 வருஷமா இன்னத்துக்கு என்ன விசாரணை கிட்ட வச்சிருக்கீங்க? தப்பு செஞ்ச தெரியல. அப்ப சாஜ கூடு. நான் குற்றவாளி நிரூபி. புள்ள தள்ளு. பாயா, இந்த மாசினா பாயா. யோ, சட்டத்து தேவை சாட்சியா? அது உங்ககிட்ட கிடையாது. ஒண்ணு தண்டனை கொடு, இல்லைன்னா என்ன வெளியே விடு. சும்மா கூப்பிட்டு என்னங்க பிலிம் காமிச்சிருக்காது. நாங்க சட்டத்தை மதிக்கிறதுனாலதான் நீ இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்க. இது மட்டும் ஜனநாயக நாடா இல்லாம இருந்தது, உன் கழுத்துக்கு எப்பவோ தூக்க கயிறு வந்திருக்கும். என்ன மிரட்டியா? யார்கிட்ட மிரட்டா? இன்ஸ்பெக்டர், அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. 5 வருஷம் என்ன விசாரணை வச்சிருக்காங்க? கண்ட்ரோல் டு மைக் 12 ஐயா, ஓவர். மைக் 12 ரிசீவிங், ஓவர். ஐயா, சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் மண்டையா ரவுடி மாசி அடிச்சு உடைச்சிட்டாயா? கோர்ட்ல பெரிய டென்ஷனா இருக்கியா? ஓவர். ரவுடி மாசி கொண்டு போற வெஹிக்கிளுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த சொல்லுங்க. வழியில எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஓவர். மிஸ்டர் வெங்கடேஷ், சைதாப்பேட்டை டெப்டி கமிஷனர் ஐயர் எங்க இருக்காரு? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதரம் சாயே சர்வ விக்னோபசாந்தே ஓம் பூர்புவஸ்வாஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹே யோ யோ நஃ பிரசோதயாத். ஏற்கனவே நம்ம போலீஸோட மானம் கப்பல் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரவுடி கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டோட மண்டையை உடைச்சிருக்கான். இனிமே வக்கீலுங்களா நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, அந்த ஏரியா டிப்டி கமிஷனர் ஐயர் எங்க தான் போயிருக்காரு? கண்ட்ரோல் காலிங் மைக் 22 ஐயா, ஓவர். ரிசீவிங் மைக் 22. எஸ்ஐ மதர பேசுற, ஓவர். கமிஷனர் பேச சொல்றேன் சார், ஓவர். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கமிஷனர் ஐயா, நம்ம ஐயா கிட்ட உடனே பேசணுமா? தூக்க வண்டியா? மிஸ்டர் எஸ்ஐ, டேக் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட். ஐ அம் வெரி சாரி. ஏட்ரா வண்டியா? எஸ் சார். ஆ, ஹரப்பாஜ கோத்ரஸ்ய சமர்ப்பயாமி.
என்ன இந்த நேரத்துல தெரியலீங்க ஐயா. மைக் 22 காலிங் டு கமிஷனர் ஆபீஸ். மிஸ்டர் ஐயர், சிட்டியே ஃபயர் ஆகிட்டு இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க? ஃபயர் இல்ல சார், ஓம புகை. இன்னைக்கு ஆவணி அவட்டம், ரத்த சுத்திகரிப்பு செய்யற மாதிரி எங்க பூணூல நாங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட்டை விடும்போது மாஞ்சா போட்டு நூலை ஸ்ட்ராங் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எங்க பூணூல நாங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதானே சார் எங்க பட்டை சூப்பரா பறக்கு. ஓபன் கோர்ட்ல ரவுடி மாசி மேஜிஸ்ட்ரேட்டோட மண்டைய உடைச்சிருக்கா. பப்ளிக்கும் கோர்ட்டும் கொந்தளிச்சு போயிருக்கு. கொந்தளிக்கு தான் சார் செய்யும். இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் மண்டை உடைப்பான், நாளைக்கு உங்க மண்டை உடைப்பான், நாளைக்கு முதலமைச்சரோட மண்டையே உடைப்பான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், 5 வருஷமா அவனை ஏன் சார் விசாரணை கைதியாவே வச்சிருக்கீங்க? அவனை எதிர்த்து சாட்சி சொல்றதுக்கும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நம்மனாலையும் சாட்சிய ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அவனால அரசாங்கத்துக்கு அனாவசியமா எவ்வளவு செலவு சார்? இப்போ சொல்றேன், அவனை ஏன் வழியில விடுங்க ஐயர். எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நல்லா யோசிங்க சார். அதுக்குள்ள இன்னொரு 10-15 பேர் அவன் போட்டு தள்ளிட்டு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவனை ஏன் வழிக்கு விடுங்கிற. ஓகே, டு இட். தேங்க்யூ சார். நல்லதுங்கய்யா. நீ சீக்கிரம் போய சனிய உயிரை வாங்குறான். நீ எங்க இருக்க? முதல்ல இவனை வந்து சுருட்டிட்டு போ. மைக் 22 காலிங் டு எஸ்கார்டு. குட் ஆஃப்டர்நூன் ஐயா, இன்ஸ்பெக்டர் மனோகர் பேசுறேன். ஓவர். தம்பி மனோகரா, பொறுத்தரு போரும் பொங்கி எழு. இப்ப எங்கய்யா போய்கிட்டு இருக்க? எல்ஐசியை தாண்டி சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்துட்டீங்க ஐயா. ஓவர். என்ன கடவுளங்கிற? அவனுக்கு கருணை காட்டலாங்கிறியா இல்ல கைமா போடலாங்கிறியா? ஐயாவுக்கு தெரியாது என்னங்கய்யா இருக்கு. சரி, அப்போ கோட்டூர் போற பிரிட்ஜ் ஓரமா தம்பி கொண்டு வா. சரிங்க ஐயா, ஓவருங்க ஐயா. கண்ணாயிரம் வண்டி கோட்டூர் போற பிரிட்ஜுக்கு திருப்பு. திருப்புற தம்பி கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு எப்ப ஏமா கண்டோம் ஐயா? உங்களுக்கு தெரியாது இல்ல, பிராமணால் நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. 3-4 தான் எமகண்டம். அப்போ எமகண்டத்திலேயே அண்ணனுக்கு பூஜை போட்டுருவான். எல்லாமே நல்லபடியா நடக்கணும். பப்ளிக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது. நம்ம அட்டெம்ட் ஒரிஜினலா இருக்கணும். என்ன என்ன? சரிங்க ஐயா.
ஏய், ஊர்ல இருக்கிற எல்லா வில்லன் முறைப்பும் எங்களுக்கு தெரியும்டா. மூடிட்டு இருப்பானா லுக்கு குடுக்குறான். மச்சான பாத்தீங்களா, மழவார தோப்புக்குள்ள. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கதவை சாத்திக்க. சரிங்க. மச்சான மயான கொலைக்கு அனுப்பிச்சுட்டு வந்தேன். சரி, அனுப்பிச்சுட்டாங்க, முடிஞ்சுவானா இன்னைக்கு? குயிக்குங்க. என்னடா சாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தியா? இந்த ஆட்ட ஆட்டுற? ஜட்ஜை பார்த்து பெரிய பருப்பான்னு காட்டியாம ஏன்டா செருப்பு? என்னமோ சாட்சி தான் தண்டனை கொடுக்கன்னு சொன்னியா? சட்டத்துக்கு தான் சாட்சி வேணும், ஐயருக்கு சாட்சி தேவையில்லை. சாட்சியே இல்லாம ஒன்று அனுப்புறேன் பாரு. முத்தை திருவத்தி திருநகை அத்தை கிரை சக்தி சரவண முத்து குரு வித்து குருவர என ஓரும் போய் சேர்ந்துட்டான். சுக்ராம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? மனோரா ஐயா, போனா போட்டு விடு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரபல போலீஸ் அதிகாரி ஐயர் ஐபிஎஸ் ரவுடி மாசினால் வெட்டப்பட்டார். கவலைக்கிடமான நிலையில் ஐயர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்துள்ளனர். பிரதமர் பாதிக்கப்பட்ட அரைக்கலடி. அஞ்சு வருஷமா அண்ணனோட ஆள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்ன செய்ய சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு போய் அண்ணனுக்கு கட்டுப்போட சொல்றியா? இல்ல ஆழ்ந்த அனுதாபம் போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்ட சொல்றியா? என்ன இப்படி அநியாயமா பேசுற? அப்படித்தான் பேசுவேன். ஆவணி ஆவட்டம் அதுவுமா, பூனலை எடுத்து இடுப்புல கட்டிட்டு ஓடினானே, அப்பவே எனக்கு தெரியும் அம்மா அவனுக்கு தண்டனை கொடுப்பான்னு. கொடுத்துட்டா சார். மிஸ்டர் ஐயர் இப்ப எப்படி இருக்காரு? ரவுடி மாசி அவரை பலமா வெட்டியிருக்கான். சீரியஸான நிலைமையில தான் ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர்ஸ் 28 தையல் போட்டிருக்காங்க. இப்போ ஐயர் மயக்கமான நிலையில தான் இருக்காரு. எந்த பொம்மை குட்டி நல்ல பெரிய கட்டாயிட்டு போடாத. சரி, சிறிய கைதுக்கு என்ன வள்ளிய கட்டாம போடாம பாரேனோ. பிரச்சனை அப்படி போதா? நீங்களுக்கு ஒரு விஷயம் அறியுமோ? இல்ல இல்ல. 25 இயர்ஸ் ஆயிட்டு மோகன்லாலும் மம்முட்டியும் எந்த க்ளோஸ் ஃப்ரெண்டாரு. அங்கனியோ அதனால நான் சொல்ற மாதிரி பெரிய கட்டு போட்டீங்கன்னா ஞான் அந்த ரெண்டு ஆட்களையும் இவட வர வைக்கும், நீங்களோட நின்று போட்டோ எடுக்க வைக்கும். ஃபுல் பாடிக்கு வேண்டாம், இவட இருந்து இவட இட்டா மதி. சார், ரவுடி மாசி கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? வெட்டுப்பட்ட நிலையிலும் தாங்கிட்ட வேலை பார்க்கற போலீஸ்காரங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஐயர் துப்பாக்கி பிரயோகம் பண்ணியிருக்காரு. ரவுடி மாசி ஆபத்தான நிலையில இருக்கான், அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக டாக்டர் தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ, எஸ் இஸ் இட் சார்? ஓ ஐ சி. 2 நிமிஷத்துக்கு முன்னால ரவுடி மாசி இறந்துட்டதா தகவல் சார்? நாங்க ஐயரை பார்க்க முடியுமா? என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஹி இஸ் அன்கான்ஷியஸ் நவ. தட்ஸ் ஆல், நீங்க போலாம். இதுதான் டெர்னல் வேலி ஹல்வா. ஏய் ஜெனிஃபர், நாங்க எல்லாம் பேட்டி எடுத்துட்டோம், நீ பேட்டி எடுக்கலையா? இந்த ஜெனிஃபர் உண்மை செய்திகளை மட்டும் தான் பேட்டி எடுப்பா. என்னைய அது எல்லா நர்ஸுகளையும் இங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஐயோ, நான் கூட்டிட்டு வரலீங்க. நீங்க செஞ்ச செஸ்ட் எக்ஸசைஸோ நர்ஸ் பாத்துட்டு போய் ஆஸ்பத்திரி வரை பரப்பிருச்சு. இவங்க எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கூச்சம் இல்ல செஞ்சு காமிக்கிறது? அதானே, இத பாருங்கம்மா, நல்லா கவனிச்சுங்க. ஐயா ரெண்டே ரெண்டு தரம் தான் செஞ்சு காமிப்பாரு. நல்லா கவனிச்சுங்க ஐயா. ரெடிங்களா?
இது பாருமா, யாரும் வெக்கப்படக்கூடாது. இந்த எக்ஸசைஸ் மூணு வேளையும் சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா நாடு உருப்படு. ஏமா, இவருக்கு தான் வேலை வெட்டி இல்ல வந்துட்டீங்க. போகமா, போய் பேசி நிக்க. என்ன தலையில அடிச்சுக்கிற நீங்க? ஐயோ, சின்ன சந்தேகம். என்ன, நீங்க உண்மையிலே ஐபிஸ் தானா? அந்த ஆட்டோ நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன சும்மா சத்தம் போடாதே. வணக்கம். இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் டீன்கிட்டே பேசியாச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க. ஓகே ஓகே சார். ஆ, மீடியா பீப்புள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ சார். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, ஜாயின்ட் கமிஷன் சொன்னது கேட்டு இல்ல கேட்டுங்க. டிவிக்காரங்ககிட்டையும் பத்திரிக்கைக்காரங்ககிட்டையும் நாம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல நர்சா புடி. நர்சா எதுக்கு? அதுக்கு இல்லையா? அதுக்கு இல்லையா? நர்ஸ் டிரஸ்ல மன்மதராசான் குத்து டான்ஸ் பார்த்தோம் இல்ல? ஆமா. இப்ப அதே நர்ஸ் டிரஸ்ல பரதநாட்டியத்தை பாப்போம். மறைந்திருந்து பார்க்கும் போது 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 நிறுத்து நிறுத்து நிறுத்துங்க. ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க. எதுக்கு? இல்ல, நேரம் அமெரிக்கா பிளைட் டிக்கெட் எடுத்து போய் பத்மினி அம்மா அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கேயே நர்ஸ் டிரஸ் தச்சு போட்டு பிளைட்ல வரும்போது ட்ரெயினை கொடுத்து இங்க வந்து ஆட விட்டுருவோம். யோ, சும்மா வள வளன்னு வெட்டி போச்சு பசாதியா? சரிங்க. பத்திரிக்கைக்காரங்க யாராச்சும் ஒழுங்கிருந்து ஒட்டு கேக்குறாங்களான்னு போய் கவனி. அவ்வளவுதானே கவனிக்கிறா? இந்த பக்கம் ஒருத்தர் ஒட்டு கேக்கலீங்கய்யா? இந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கம் ஜன்னலே இல்ல, இந்த பக்கம். ஐயோ, கேட்டுட்டாயா? ஒட்டு கேட்டுட்டா? ஏய், யோ ஓடுறாயா? யோ கிருஷ்ணமூர்த்தி, ஜம்ப் பண்ணி போய் புடியா. ஜம்ப் பண்ண அதுக்கு பேர் தற்கொலைங்க. என்ன முடிச்சு போறதுல முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயா, யாரா இருப்பா? அதானுங்க தெரியல, ஆனா ஒட்டு கேட்டாவ. அம்மா,
என்னடா கண்ணா? உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைன்ட்மா? அந்த சங்கர பையன் இருக்கல்ல, உங்க அப்பாவை யாரோ வெட்டிட்டாங்கடா. அவன் கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? எங்க அப்பா உயிருக்காக போராட மாட்டாரு, உயிரத்தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்றான். அந்த ரத்தத்துக்கு பிறந்தவன் தானே, அப்படிதான் சொல்லுவான். சரி, அந்த கிட்ட பையனோட காத்து உண்மையில பட்டுட போறதே, எதுக்கும் நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஆமா ஆமா, தள்ளியே நில்லடி. நீ ஏன் ஒரு ரத்த கட்டறி? உன் காத்து ஏன் மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தள்ளி போயிட்டு இருக்கேன். முதல்ல அந்த கேங்கிட்ட நல்லா புரியற மாதிரி எடுத்து சொல்லுடி. ஓ சக்கரம் தாத்தா, சங்கரான்னு சொல்லாதீங்க, அது அவ பேரு. ஈஸ்வரன் சொல்லுங்க. போடு அப்படி போடு கண்ணால. கர்மம் கர்மம், நீ வாடி. ஓடு ஓடு அப்படி ஓடு. ஐயா, நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சாலே காக்கா குருவியை சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளுறாய்யா. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, ஐயர் குடல உருவி உங்களுக்கு கூணலா போட்டுறேன். உத்தரவு கொடுங்கய்யா, ஐயர் அறிஞ்சிருவான். இனிமேல் நம்ம அமைதியா இருந்தோம்னா எங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற கயிறு எல்லாம் ஐயர் அறுத்தறிஞ்சிருவாயா. ஓவியா போதும், ஐயா கிட்ட சொல்லி அந்த ஐயருக்கு ஒரு முடிவு கட்ட சொல்லுங்க. ஐயா இன்ஸ்பெக்டர், அவன் சபாநாயகர் பையனா இருந்தா என்ன, சாமியார் பசங்களா இருந்தா என்ன? சட்டத்துக்கு முன்னாடி எல்லா பண்ணாடைகளும் ஒண்ணுதான், நாலு மீறி மிரிச்சு உள்ளதல்லையா? ஐயா நமஸ்காரம், ஐயாவை பார்க்கணும். சரிங்க, நீ எதை பத்தி கவலைப்படாத, இடுப்பெலும்பு உடைச்சிரியா நான் பாத்துக்கிறேன். மிதிக்கிற மிதியில பையன் கைமா ஆயிரணும். எவனாவது வந்து ஜாமீன்ல எடுத்தாலும் கூட அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது, சுடுகாட்டுக்கு தள்ளிட்டு போனா என்ன? சரிங்க. ஓவர் காபி நல்லா இருக்கு, பேஷா இருக்கு. சத்த நேரத்துக்கு முன்னாடி நீ பேசிட்டு இருந்தியே, அதுவும் பேஷாதான் இருக்கு. கீழே உன் தோப்பனார் என்னடான்னா, அம்பாளுக்கு எப்படி எல்லாம் அலங்காரம் பண்றது, எப்படி எல்லாம் அர்ச்சனை பண்றது, எப்படி எல்லாம் அபிஷேகம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. நீ என்னடான்னா, அடுத்த வாய் எலும்பு எப்படி எல்லாம் உடைக்கிறதுனே ஐடியா சொல்லிட்டு இருக்க. நன்னா இருக்க ஐயா. வணக்கம்மா. வாங்க தானே பொண்ணு, என்ன விசேஷம்? ஐயா உங்க குடல உருவி பூணூலா போட்டுக்கிறேன்னு ரெவடிங்க சுடுகாட்டுல சவதம் போட்டிருக்காங்க ஐயா. ஐயர் ப்ளீஸ் கூல் டவுன். சார் என்ன சார் காமெடி பண்றீங்க, எப்படி சார் கூலா இருக்க முடியும் சார்? அவனுக்கு என் குடல உருவி அந்த பூணலா போட்டுக்கிறான் சவரம் பண்ணிருக்கானுங்க சார். சார் உத்தரவு கொடுங்க சார், அந்த கூட்டத்தை கூண்டோட க்ளோஸ் பண்ணிடுறேன். மிஸ்டர் ஐயர், இப்பதான் பெரிய என்கவுண்டரே பண்ணிருக்கீங்க. மீடியால ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மறுபடியும் அட்டாக் பண்ணிக்கிறேன், அப்புறம் கதை வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் பொறுமையா இருக்கா ஐயா. இருக்கு சார், பொறுமையா இருக்க, பொறுமையா இருக்கு. அமைதியா இருந்தா ஆப்படுத்திருவாங்க சார், பேசாம இருக்க. சாரி சார். சார் இந்த வெங்கடாச்சலபதியோட மக கஜபதியை போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்கலாம், அரசாங்கத்திலேயே பல ஆட்கள் இருக்காங்க, அவங்கள சட்டத்து மூலமா சந்திப்போம். போட்டு நல்லா இருக்கு சார் உங்க சட்டம். ஏன் சார் ஒருத்த போட்டு தள்ளுவேன் சொல்றான், அதுக்கு முன்னாடி நாம அவனை போட்டு தள்ள வேண்டாமா? அதான சார் நியாயம் சார், மறுமுன் காப்போம், அதான் சார் என் பாலிசி. மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் கொஞ்சம் சூடு தள்ளிட்டோம், அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணட்டும், அவனை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவோம். சார் நீங்க சொன்ன சட்டமும் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாட்சியை சேர்ந்துதானே அந்த பன்னாட வெங்கடாஜல வரைக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது, கடைசியில் என்ன சார் ஆச்சு? சாரி சார் பெண்ணுக்குடி பல 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 பல
என்னடா சொல்ற? ஆமன, நம்ம மாசிய ஐயர் போட்டு தள்ளிட்டான். ஏண்டா அந்த ஐயர் நம்ம ஆளுங்களே குறி வச்சிட்டு இருக்கான்? மாசி அடக்கத்துக்கு போனதுனால ஐயர் ஏமலையும் குறி வச்சிருக்கான். ஏய், வெங்கடாஜல பதியோட மக, பசுபதியோட தம்பி, அந்த ஐயர் உமால கை வைக்க விட்டுறா. என்ன ஐயர் உங்களையே பிடிச்சு உள்ள போட்டுட்டான், என்ன உள்ள பிடிச்சு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? பேசாம இந்த விஷயத்த நயனா கிட்ட போய் சொல்ல போறேன். வேணடா, ஏற்கனவே நயனா வேதனையில் இருக்காரு. அவர் ரிலீஸ் ஆக வரைக்கும் அவர் காதுக்கு எந்த விஷயம் போவே. நேரம் பார்த்து நம்மளே ஐயருக்கு ஆப்பு வைக்கலாம். உம்மா 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 ஏ உம்மா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, என்னடா உம்மா உம்மா? மனசுக்குள்ள எஸ்பி பாலசுப்ரமணியம் நடப்போ ஐயா. அவர் நேரமாச்சே, ஒழுங்காத்தோட ரெண்டு பேரும் ஒரே கிரேடு, சும்மா மிரட்டாத. என்ன, நான் கரெக்டா ரிவர்ஸ் கீர ஒரே ஒரு தரம் தான் போட்ட, ஐயா என்ன பரமட்ட டிரைவர் ஆகிட்டாரு. நீ மேல அதிகாரிக்கு பீர் வாங்கி கொடுத்தே ப்ரமோஷன் வாங்கிட்ட. டாய் கிருஷ்ணமூர்த்தி, ஐ அம் எஸ் ஐ. தெனா வெட்ட என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு எவன் சொல்றா உன்ன எஸ் ஐ? குட் மார்னிங், டெப்டி கமிஷனர் ஆபீஸ்ங்க. டெப்டி கமிஷனர் இருக்காரா? ஐயா ஆந்தி வேல் இருக்காரு. நீங்க யாரு? நான் அவரோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? என்ன விஷயமா பேசணுங்க? ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கணும். யார் மேலங்க? உங்க ஐயா மேல. எது, எங்க ஐயா மேலயா? ஏமா, என்ன திமிரு தனா வெட்டிருந்தா எங்க ஐயா மேலயே கம்ப்ளைண்ட் கொடுப்ப? அவர் யார் தெரியுமா? அவர் வந்து கரைபடியாத கைக்கு சொந்தக்காரரு, கடமை கண்ணிய கட்டுப்பாட்டிலே மிதக்கிறவரு. அவர் ஒரு வால்டர் வெற்றிவேலு. சைரன் சவுண்ட் வந்துருச்சு, ஐயா வந்துட்டு இருக்காரு. அப்படியே சர்வதேச லெவல்ல குடுக்கற நீங்க சாப்பிடுங்க. இது டெப்டி கமிஷனர் ஆபீஸ் தானே சார்? என்ன வேணும் சார்? டிசி சார் பார்க்கணும். என்ன விஷயம்? தம்பி, அவனை மேல கூப்பி. சரிங்க பாப்பா. சார், சார், இங்க டிசி சார் யார் சார்? அந்தப்பா டிசி நீங்க தானா சார்? நீங்க டிசி இல்ல சார். ஏன்பா தொப்பைய காணோமே சார்? அப்ப புள்ளைய யாரல டிசியா? நம்ம டிபார்ட்மெண்ட் கேவலப்படுத்துறான் சார் இவன். அதுக்கு இல்ல சார், அந்த அம்மா 100 ரூபாய் கொடுத்து டிசி கையில தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பெரிய மேட்டர்னு சொன்னாங்க சார். அந்த அம்மா பாத்துக்கேன் நீ நேர்ல சார். இவர் என்ன மாதிரி ஹேண்டிகேப்டா என்ன சார்? டேய், என்ன கை கால்ல நல்ல தாண்டு இருக்கு? மூளை இல்லையா சார்? ஐயா உண்மை பேச ஆரம்பிச்சா சட்டுப்பட்டு வாங்கி அனுப்புங்க அவன. இப்போ பாரு, நான் அந்த சத்தியமா டிசி கொண்ட இந்த ஒரு 200 ரூபாய் பணம் வெச்சுக்க. குடி வெச்சுக்க. ஏப்பா உன கொண்டு போய் பத்திரம் விட்டு வா சார். ரொம்ப நன்றி சார். பிரியாணி சாப்பிட்டு வா. ஐயா அவன் ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட்னு ஃபாலோ பண்ணு. சரிங்கய்யா. கதவை சாத்திக்க. சரிங்க, மச்சான மயான கொலைக்கு அனுப்பிச்சு. சரி அனுப்பிச்சுவாங்க, முடிச்சுவாங்க. இன்னைக்கு சட்டத்திட்ட சாட்சி வேணும். ஐயருக்கு சாட்சி தேவையில்லை. சாட்சியே இல்லாம ஒன்று அனுப்பி போடுறேன். என்ன
கிடையாது. இந்த நேரத்துல போய் கை தட்டி பாராட்டிட்டு இருக்கீங்க. யோ, திறமை எங்க இருந்தாலும் ரசிக்கணையா? எவ்வளவு நல்லா எடுத்திருக்கா பாரு. ஐயா, நல்ல வேளை எனக்கு வேற ஒரு பொறுப்பை கொடுத்து டைவர்ட் பண்ணிட்டீங்க. நான் ஆர்வேஸ்ல வந்து ஷூட் பண்ணினத அந்த பொண்ணு படம் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன் கிட்ட பின்னாடி வந்தாலும் வர. ஐயா, அவளேதான் அவளேதான். போன்ல வருவான்னு பார்த்தா செல்லுல வராயா? அதுவும் நம்பரே தெரியாத டெக்னிக்கே கேப் மாதிரித்தனமா யூஸ் பண்ணி வரா. முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கொரு விந்தோதும். என்ன போலீஸ் மாமா, குரல் எப்படி? அடடா, அந்த காலத்து எல்லாரீஸ்வரியும் இந்த காலத்து மன்மதராசா புகழ் மாலத்தையும் பின்னி பிணைஞ்ச மாதிரி எகிறது உன் குரல். ஆமா, இந்த கேசட் வச்சு நீ என்ன என்ன பண்ண போற? மீடியாக்கு கொடுப்பேன், சினிமா ஸ்கோப்ல ப்ளோ பண்ணி உங்க கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல போடுவேன். ஏ சட்டசபையில கூட போடுவேன். ஆமா, இந்த பஸ்ல எல்லாம் போடுவீங்க கண்ணு. ஐயர் ஆசைப்பட்டார்னா அதுலயும் போட்டுடுறேன். போடு போடு, நல்லா போடு. அப்புறப்ப எப்பப்ப சந்திப்பு? ஐயருக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு. இருக்காரா பின்ன? குரல் சும்மா குழுகுழுன்னு இருக்குது, நேர்ல பார்த்தா ஆளு ஜிலுஜிலுன்னு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான். என்ன சார், குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுது. என்னாச்சு சார்? அனிலிங், பயந்துட்டீங்களா? கைய நின்றவன் தான் கண்டு பயப்படணும். நான் கண்ணை நின்றுவேன், நான் எதுக்காக கண்டு பயப்படணும்? போலீஸ்காரனா இருந்து செய்ய முடியாத காரியத்தை பொதுமக்கள் ஒருத்தனா இருந்து செய்யறேன். ஆம் கொடுத்தேன். நம்ம பாலிசி என்ன தெரியுமா கண்ணு? செய்து முடி அல்லது செத்து மடி. ஏன் பாலிசி என்ன தெரியுமா கண்ணு? ஐயோ சொல்லாத கண்ணு, சொன்னா தில்லு போயிரு. நானே தெரிஞ்சுக்கிறேன். உள்ள பெரிய போலீஸ் உத்தியோகம் பாக்குறா, கரண்ட் பில்லு கட்டுறது கூட நான் தான் அலையணும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எப்படி துடிச்சு போயிடுறேன் பாரு. என்ன பாட்டியா?
ரொம்ப அமுக்குனீங்க, நொறுங்கி போயிடுவேன். குற்றவாளி பிடிக்கிற மாதிரியே பிடிக்கிறீங்களே. குடும்ப பண்ண பிடிக்கிறீங்க சார். அதுவும் உங்க செல்ல குட்டியா. இப்ப பிடிக்கிறேன் பாரு. இப்ப அமுக்குற அமுக்குல எனக்கு அவார்டே கிடைக்க போறாடி. மிஸ்டர் மீசர், உங்க மீசையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் எப்படி இந்த மூடு வரும்? முதல்ல உங்க மீசை வெட்டுங்க. அய்யோ, இந்த மீசையை வச்சுதான் நான் புலப்பு நடத்திட்டு இருக்கேன். இதை எடுத்தேன் வச்சுக்குவேன், ஊர்ல ஊரு ரவுடி பையன் என்ன மறிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா 1800 சொல்லி நான் இந்த மீசை எடுக்கல. நீ சொல்லி எடுத்தேன்னு வச்சுக்க, என்ன தாளிச்சு தக்காளி பழம் ஆக்கிடுவாரு. நீ எங்க அப்பா வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் மாதிரி இருக்கீங்களா? ஹலோ, உங்க அப்பாக்கு நீங்க உமை கொடுக்க போறீங்க. அவருக்கு மீசை குத்த போகுது. ஓஹோ, பிரச்சனை இப்படி போதா? எடுத்துங்க மீசை வெளியிட்டா. ஆமா, முழுசா எடுத்தா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. இருங்க, நான் வரேன். ஆம்பளைக்கு அழகு மீசைதான், அதை அட்டகாசமா வச்சுக்கணும். புரிஞ்சுதா? இந்த பொசிஷன்ல கேட்டா புரியாம இருக்குமா? என்ன சத்தம் இந்த நேரம்! மீசை வெட்டின உடனே அம்மா கொடுக்கலாம்ல. மாம்ஸ் எப்படி விட்டிருக்கேன்? ஐயோ, அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டியே. ஸ்டேஷனுக்கு போனா கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் அடையாளம் தெரிய போறதே இல்ல. கைதி நினைச்சு தூக்கி உள்ள போட போறோம் பாரு. இப்படி திரும்புங்க. இப்ப எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? சும்மா ராஜராஜ சோழன் மாதிரியே இருக்கீங்க. மீசை இல்லாத ராஜராஜ சோழன் மாதிரி அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். இப்பயே மெயின்டைன் பண்ணீங்க. பதில நான் கேக்கட்டுமா? அதுக்கெல்லாம் கேக்கணுமா? அது இல்லைங்க. பின்ன கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. இது வரைக்கும் மாமா அத்தை யாருமே என்கிட்ட பேசவே இல்ல. எப்பங்க பேசுவாங்க? அது உள்ள வளர்றானே ஜூனியர் ஐபிஎஸ், அவ எல்லாரையும் பேச வைப்பான். அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாரு? 3 மாசத்தை தாண்டியாச்சுன்னா 9 மாசம் வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார்ல. அதனால மயிலாப்பூர் மாமா மாமா
நான் லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்றது நீயா சார்? பாரு அடிக்காதீங்க. ஏய் நேரா அடிக்காதீங்க. ரிப்போர்ட் பண்ணியா? நான் லஞ்சம் வாங்கினா உனக்கு என்னடா வந்து அப்படி எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க சார். அடிக்காதீங்க சார். பாரு அடிக்காதீங்க. ஏய் ஓனா சார் சொன்ன கேளுங்க சார். ஏய் என்னையா இங்க பிரச்சனை? ஐயா ஒண்ணு இல்லைங்கய்யா. அத்து பொதுமக்களை அமைதிப்படுத்த வேண்டி நீங்களே இப்படி நடு ரோட்டில் நடிச்சுக்கிட்டு இருந்தா பொதுமக்கள் எப்படி அமைதியா இருப்பாங்க? என்ன தகராறு ஐயா? லஞ்சம் வாங்குறது தப்புன்னு சொன்னேன், அதுக்கு அடிக்கிறாரு ஐயா. கேட்டு கழட்டு கழட்டியா ஐயா? கழட்டு மேன் ஐயா. கழட்டி ஆகுற மாப்பிள்ளைகள் இத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சிருக்க, நீ திருப்பி அடிக்க வேண்டாம். கழட்டியா பெல்ட் ஐயா கொஞ்சம் இருங்க. ஏன் இல்லைங்க, இதில் அடித்த காயமாங்க ஒத்தனை கொடுத்தா சரியாக போயிடும். ஏன்னா துணியில் செஞ்ச பெல்ட்டுங்க இது. மதரசார் பெல்ட் வந்து எருமத்தோலில் செஞ்சதுங்க. அடித்தா சும்மா பழைய சிறப்பில் அடிக்கிற மாதிரி. பழைய சிறப்பில் அடிக்கிற மாதிரி இருக்குமா? கழட்டிட்டேன். நீ ஐயா கூட இந்தாங்க அடியா. அடி எனக்கு மேல அதிகாரி. அவனுக்கு நான் மேல அதிகாரி. அடியாகிறேன். அடி சாத்து போடு, போடு ரைட்ல, போடு லெஃப்ட்ல, போடியா நல்லா சாத்தி கேட்டு. ஒரு மாசத்துக்கு அவன் கூடாது. உன் பொட்டாட்டி உடனே எப்படி அடிப்பாளா அப்படி அடிக்கிறான். போடு போடு. ஹலோ என்ன கண்ணு, எங்க இருக்கீங்க? ராங்கா ராக்கமாவா? நானே தான் கண்ணு. உங்க அப்பா மணியற்ற கோயிலுக்கு முன்னாடி ரவுடிங்க பொண்ணுங்கள துயில் உரிச்சிட்டு இருக்காங்க. உங்க லிமிட்ல சட்ட ஒழுங்கு ரொம்ப சூப்பர் கண்ணு. ஐயா ஐபிஎஸ் படிச்சு என்ன பிரயோஜனம்? பாயா ஐயர வந்து சுடியா. என்ன கண்டு பாக்குற, சுடாமையே ஊதுறா. பழக்கமாயி போச்சுமா, சுட்டாலும் சுடலனாலும் ஒரு தடவை ஊதிடுறது. போடுற ஏன் கண்டு போடுறதுல முடிவு பண்ணியா? இந்த லிமிட் இன்ஸ்பெக்டரியா? இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுக்க அக்கமா இல்ல, பொண்ணு ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவியா? இவ்வளவு லேட் ஆவற? ஏன் சினிமா போலீஸா? சரி என்ன பண்ண போற? பொண்ணுங்களை கடத்த முயற்சி பண்ணாங்கன்னு 327 போட்டு பொண்ணுங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தி. ஆமாயா, ஏற்கனவே அந்த பொண்ணுங்க இங்க அவமானப்படுறது பத்தாதாக்கு. இனிமே அவங்கள கோர்ட்ல வேற கொண்டு போய் நிப்பாட்டி குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட போறையாக்கு. ஏமா உங்க வீடு எங்க இருக்கு? பொன்னியம்மன் கோயில் தெரு சார். மதுரை ஐயா, அந்த பொண்ணுங்களை எல்லாம் கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுரு. நல்லது ஐயா. அண்ணே இன்ஸ்பெக்டர் கண்ணே ஐயா, தம்பி வெங்கடேஷ் ஐயா, இவனுங்களை எல்லாம் வேற கேஸ்ல புடிச்சு உள்ள போடு. சொல்லுங்க. ஜாமீன்ல வெளியவே வர முடியாத கேஸா இருக்கணும். கோயிலுக்குள்ள அத்து மீறி உள்ள உழைச்சாங்க. ஐபிசி 447
ஐயரை அடிச்சு உடைச்சிட்டு கோயில் நகையை கொள்ளையடிக்க பார்த்தாங்க. ஐபிசி 394 போருமில்ல, ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, வெளியே வந்துட மாட்டாங்கல்ல. இது நீ ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுக்க, இன்னொரு கேசையை போட்டுக்க. கத்திக்கப்படாவுடன் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். ஐபிசி 326 கார்பரேஷன் லாரி கூட வந்து இந்த ஐட்டங்களை எல்லாம் பொறுக்கிட்டு போ. சரிங்க ஐயா. என்னங்கண்ணே, கோவில்ல குருக்களோட கைய உடைச்சதா ரவுடிங்க மேல கேஸ் போட சொன்னீங்க, முடியாதுங்க ஐயா. உங்களுக்கே தெரியும் இந்த கோயில்ல ஐயாவோட அப்பா தான் தலைமை குருக்கள். ரொம்ப வசதியா போச்சுங்க, அப்பா கைய உடைச்சிட்டு தான் கேஸ் ஃபைல் பண்ணா கேஸ் ஸ்ட்ராங் ஆயிருங்க. ஆமாங்க, டெய்லி சாமி முன்னாடி ஒரே மந்திரத்தை வள வளவளன்னு ஓதுறவரு, நாளைக்கு கூண்ல ஏறி பொய் சாட்சி ஓத மாட்டாருங்களா? ஓதுவார் ஓதுவார். ரவுடி கையை உடைச்சான்னு ஓத மாட்டாரு, நான் உடைச்சான்னு ஓதிடுவார். ஆமாங்க, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. இப்ப என்னங்க பண்றது? இப்ப நம்மளுக்கு பொய் சாட்சி சொல்றதுக்கு ஒரு இழுச்சவாயிரு தேவைப்படுதுங்களா? இந்த பாம்பு வாயில சிக்கிறதுக்காகவே தானா சவுண்ட் விட்டுட்டு வருது பாருங்க ஒரு தவளை. அது என் தங்கச்சி புருஷையா? இருந்துட்டு போட்டு, இருந்தாலும் நீதிக்கு பின்னதாங்க பாசா. அப்படிங்கிற பாஸ்தோட கூப்பிடுங்க. மாப்பிள கத்தீங்க வரல, வாங்க வாங்க. உங்களால ஒரு சின்ன உபகாரம் ஆகணுமே. சொல்லுங்க, பேசா செஞ்சிடலாம். ஒண்ணுமில்லை, நீங்க ஒரு பொய் சொல்லலாம். அப்ப பேச சொல்லலாம், ரொம்ப ஈஸியா பண்ணல. இன்ஸ்பெக்டர் ஐயா, மாப்பிளை கூப்பிட்டு போங்க. அவரோட கூட்டு போவானா? நான் அவரை கூட்டு மரம் பாருங்க. அம்மா வாழ்க்கை விசாரண சாதாரண. ஆமா, கொலை பண்றதும் கூட சாதாரணம் தானுங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இந்த ராங் கால் ராக்கமா இப்ப இந்த கூட்டத்துல தான் எங்காச்சும் இருப்பாள்னு நினைக்கிறேன். ஒரு மடக்கு மடக்கவுமா? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க, இப்ப எதுக்கு சைரன் மாதிரி சுத்துறீங்க? ஏய், சயனைடு மாதிரி ஒருத்தி வந்தாள்னா நாம சைரன் மாதிரி சுத்திட்டே ஆகணும். ஒண்ணும் புரியலீங்க. அத உனக்கு நல்லது எனக்கு நல்லது, மூடிட்டு வண்டி. எஸ் இங்க சொல்லுங்கண்ணா, இது நோக்கி நியாயமா இருக்கா தர்மமா இருக்கா சொல்லுங்க. சம்பந்தி, இப்படி வாயை திறக்காம குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருந்தாலும் எப்படி? வாயை திறந்து பேசுங்க. இவன் ஒருத்தன் கட்ட பிரிச்சு தொடர பிரிக்க மாட்டேங்கிறான். பிரிச்சு தொடர. அப்பா, என் மச்சினார் தான் மூணு நாளைக்கு இந்த கட்டை பிரிக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் பிரிக்க மாட்டேன்ப்பா, போமாப்பா. விஷம் வந்து செத்த நேரம் வாயை மொழி பேசாம இருக்கியா? பாத்தேலானா, இது வரைக்கும் என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிருக்கானா இல்ல கோர்ட் வாசப்படியே தான் மிதிச்சிருக்கானா? அப்படிப்பட்டவனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திட்டானே, இது நியாயமா? அதானே, உடையாத கைக்கு புத்தூர் கட்டை போட்டு வச்சிருக்கான். பொய்யே பேச தெரியாத என் பையனை பொய் பேச வச்சிருக்கான். சுமார் சம்பந்தம் இல்லாம என் புள்ளைய சாட்சி சொல்ல வச்சிருக்கான். ஐயோ, ஜெயிலுக்கு போன அந்த ரவுடிங்க என்னைக்கு திரும்பி வந்து என் புள்ள உயிரை வாங்க போறானுங்களோ தெரியலையே. இத பாருங்கண்ணா, உங்க புள்ளை ஆண்டானுக்கு வேணும்னா தங்கையோட கழுத்துல இருக்க தாலி பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா நேக்கு என் புள்ளையோட உசுறுதான் பெருசா தெரியறது. விசாலாட்சி, இவ்வளவு நாளும் இந்த ஆத்த விட்டு எங்கேயாவது போயிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிறது எல்லாம் பார்த்தா இந்த லோகத்தை விட்டே போயிடும் போல தோன்றது. எறும்பு கூட கால் பட்டி மிதிச்சு சாக கூடாது நினைக்கிறதா நம்ம குலம். அப்பேற்பட்ட குலத்துல பிறந்த இவ கத்துண்ட மந்திரத்தையும் படிச்ச வேதத்தையும் விட்டுட்டு உயிரை சித்திரவதை பண்ற உத்தியோகத்துல இருக்கான். எவனாவது தப்பு பண்ணிட்டா அவனை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடம் கோர்ட். அதான் இவன் வேலை. அதுக்காகத்தான் அரசாங்கம் இவனுக்கு சம்பளம் கொடுக்குது. அதை விட்டுட்டு மாட்டை அடிச்சு தோலை உரிக்கிற மாதிரி அந்த அம்பா சன்னிதானத்திலேயே அவனுங்களை அடிச்சு தோலை உரிச்சானே, அந்த உத்தரவை யார் கொடுத்தது? அரசாங்கமா இல்ல அந்த ஆண்டவனா? இவன் அடிச்ச அடியில ஒருவேளை அவள் எல்லாம் செத்திருந்தா அந்த பாவத்தை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம குடும்பம் கழுவி தீர்க்க முடியாது. கழுவினாலும் இல்ல தொடச்சு எடுக்கிறாளோ, மேக்கரை பத்தி கவலை இல்ல. வேறத்தையும் மந்திரத்தையும் விட ஒரு பொண்ணோட மான காப்பாற்றப்படணும், அந்த எனக்கு ரொம்ப முக்கியம். அம்மா, உன்ன மாதிரி ஒரு ஆட்டு பொண்ணு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிருக்கோம் இல்ல கூட்டுல ஏத்திருக்கோம் வேக்கு சம்மதம் இல்லை. அதனாலதான் என் தங்கச்சியோட ஆத்துக்காரரை விட்டு பொய் சாட்சி சொல்ல வச்சேன். துஷ்ட நிக்கிரக பரிபாலனை செய்யறதுக்காக ஆண்டவன் அப்பப்பா அவதாரம் எடுப்பான்னு சொல்றே, ஆண்டவன் நேரடியா வரதில்ல, என்ன மாதிரி ஆட்கள் மூலமா தான் அவதாரம் எடுக்கிறார். அது உங்க ஆத்துக்காரர்கிட்ட சொல்லுங்க. மத்தவளை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா, நீ சொல்லு, நான் செஞ்சது தப்பா இல்லடா? ஏற்கனவே அவமானப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணு அசிங்கப்படக்கூடாதுங்கிற
ஒரு நல்ல காரியத்துக்காக என்னோட ஆதக்காரரை யூஸ் பண்ணிருக்கீங்களே, நீங்க தான் என் அண்ணா. பெத்த பாசத்துக்கு புரியலை, ரத்த பாசம் நோக்கு புரியுறது. அது போதும். எழுந்து வாங்க போல, வாடி. ஏய் நின்னுட்டு வாங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் வேணாம், நடிச்சது போதும் வா. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து நாளைக்கு அப்பாவை பார்க்க போறேன், ஏதாவது சொல்லுமாண்ண? சொல்லு. ஜெயில் களிய வேலை வேலை தின்னுட்டு மல்லாந்து படுத்து ஏன் போட்டுட்டு இருக்க? நான் சீரியஸா கேக்குறேன். டேய் நம்ம அவர் ரத்தன்டா, இதனால ஜெயில தூ. பீகார் ஜெயிலே போட்டாலும் தில்லா இருப்பேன்னு சொல்லுப்போ. அடடே வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன தம்பி, வஞ்சிக்கோட்டை வாலிபன் மாதிரி அமோகமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நாங்க கிராமத்துல 6 ஏக்கர் வாங்கி போட்டுருக்கீங்களா தம்பி? ஐயா இந்த வயசுலயும் பாடிய பாம்பன் பாலம் கணக்கா வச்சிருக்காரு. பாம்பன் பாலம் பாத்துருக்கீங்களா? அழற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளையும் நம்ம அதே ஐயா சொல்றாரு. அத நான் புரிஞ்சுக்கிட்ட பெத்த பையன் நீங்க புரிஞ்சுக்கலாம எப்படி இருக்க முடியும்? ஆளாளு கொண்ட மைசூர் மகாராஜா மாதிரி வாழறதா சொன்னாங்க, ஆனா ஜெயிலுக்குள்ள எல்லாம் இருக்கிறீங்க. கம்பீரமா இருந்தாலும் கம்பிக்குள்ள இருக்கிறேன்னு நான். அந்த ஐரு அண்ணனை மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில கம்பி என்ன வச்சுட்டான், உங்களை இந்த வேலூர் ஜெயில களி தின்ன வச்சுட்டான். ஊதுரா இருக்கிற நார முடியும் போயிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் உன் மகனுக்கு நான் சங்கோதம் போறேன். யோ ஐர வெடி உன்னோட விளையாடிட்டு இருக்க, செதறிடுவ. செதற போறது நானா இல்ல உன் மண்டையாடு பாத்துறேன். ஜட்ஜ்மெண்ட் உயிர்காப்பான் தோழன் மாதிரி உயிர்காப்பான் அப்பன், அவனை ஒரே புல்லட்டு உன் சொந்த மண்டையை தாண்டி உன் மகனோட கட்ட மண்டையில வெளியே வர போறார். வெளியில பத்திரிகைக்காரங்களும் மீடியாக்காரங்களும் வெங்கடாஜலபதியை மீட் பண்ணனும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனடியா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க. சாரி சார், நான் அவங்களை ரிமாண்ட் பண்ண போறது இல்ல, தீர்த்து கட்ட போறேன். சட்டம் சம்பிரதாயம் எல்லாம் இந்த மாதிரி கேப்மாரிகளுக்கு சரிப்பட்டு வராரு சார். இவனுகளை எல்லாம் பட்டுன்னு போனா சட்டுன்னு தூக்குனா கொப்புன்னு எரிச்சிடணும். ஐயர் என்ன சொல்றீங்க? தமிழ்லதான் சார் சொல்றேன், ஜெயில இருந்து தப்பிச்சோட முயற்சி பண்ணாங்க, அதனால என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு இந்த கருமாண்டிகளுக்கு கருமாதி பண்ணிட வேண்டியதான். போலீஸ்காரன் சட்டையை பிடிச்சிருக்கிறான், இவர்களை சுட்டு கொல்ல வேண்டாம் சார். வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க சார், இவருக்கு பாடி நான் பேக் அப் பண்றேன். வாய் இருந்த என்ன கெட்ட வார்த்தை வந்திருக்கும் சார். பாத்தீங்களா சார், நக்கல் பண்றேன். மிஸ்டர் ஐயர், வெங்கடாஜர் அரஸ்ட் மீடியா இன்ச்சா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, கோர்ட்ல ஓப்பனிங்க, சட்டம் ஒழுங்கு தண்டனை கொடுக்கும் சார். அதுக்கு வேற ஆள் பாருங்க சார், சட்டம் கொடுக்குற தண்டனை சாகக்கூடாது சார், இந்த ஐயரோட துப்பாக்கியால் தான் சாணும் சார். 100 உயிர் எடுத்திருக்கேன் சார்,
கூல் டவுன் ஐயர், கூல் டவுன். சார் நான் என்ன சொல்ல ஐயர், திஸ் இஸ் மை ஆர்டர், ப்ளீஸ் ப்ரொடியூஸ் தம் இன் தி கோர்ட். ஓகே. சந்தேகத்திற்கிடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் வெங்கடாஜலபதியை குற்றவாளி என தீர்மானித்து இந்த நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறது. வெங்கடாஜலபதிக்கு செஷன்ஸ் கோர்ட் அளித்த தூக்கு தண்டனையை இந்த நீதிமன்றம் 5 வருட தண்டனையாக குறைத்து தீர்ப்பு கூறுகிறது. அந்த ஐரு என்கவுண்டர் பேர்ல இந்த மாலங்களை சுட்டு தள்ளிட்டு ஒரு சின்ன கட்டை போட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறான். பொறுக்கப்பட்ட கோவிந்தல் ஆரம்பிச்சு இப்ப கடைசியா ரவுடி மாசியில முடிச்சிருக்கான். அடுத்ததா என்னதான் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற முடிவு பண்ணிருக்கான். எப்ப சாவ கரெக்டியா? இன்னையில இருந்து 77வது நாள் விடல. இது எந்த கொம்பனாலே மாத்த முடியாது. நான் சொல்றேன். நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடணும். நடக்கிற ஆட்சிக்கு கெட்ட பேரு வரணும். மறுபடியும் நாங்களே ஆட்சிக்கு வரணும். அதுக்காக 1000 பேர் செத்தாலும் பரவாயில்லைங்க. நாங்களும் அப்படிதாங்க சொன்னபடி நடந்துக்குவோம். ஐயோ, மக்கள் கிட்ட தான் கோல்மால். உங்ககிட்ட பண்ணுவோமா? நைனாக்கா வச்சு டப்பு குடுக்குறோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி தான். பேசினபடி நீங்க 100 உயிரை எடுத்துக்கிங்க. நாங்க சொன்னபடி உங்களுக்கு 50 கோடி கொடுத்துறோம். குடு குடு குடு. பணத்துக்காக இப்படி ஒரு கொடுமையை பண்ணிருக்காமா? என்ன பாப்பா சொல்றீங்க? குண்டு வெடிப்பு அத்தனை உயிரும் போனதுக்கு காரணம் அந்த வெங்கடாஜலபதி தாமா? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் முஸ்லிம்ஸ் தானே? நிறைய முஸ்லிம்ஸ் அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க, இப்பதான் டிவியில பார்த்தேன். ஆமாமா, தமிழ்நாட்டுல குண்டு வெடிச்சாலே அதுக்கு காரணம் முஸ்லிம் தான் நினைக்கிறாங்கம்மா. பாப்பா, இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் அமைதியா இருக்காரு. நம்ம இனத்துக்காரங்க மேல ஏற்பட்ட பழிய நாம தான் பாப்பா தொடக்கணும். என்னம்மா சொல்ற? இதுக்கெல்லாம் காரணம் அந்த வெங்கடாஜலபதி தான். போலீஸ்ல போய் சொல்லுங்க பாப்பா.
எனக்கு பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீங்க தான். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? இல்ல, உங்க பையனுக்கு நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நீங்க உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கணும். பாய், பொண்ணு உங்க மரந்தா பாய். வெங்கடாதிரபதி கேஸ்ல சாட்சி சொல்லி உயிரை விட்டாரு அகமதுல்லா, அவர் பொண்ணுதான். வேற மதத்துல பிறந்திருந்தாலும் எங்க மதத்து பொண்ணுக்காக மாப்பிள்ள தேடுறீங்களே, அந்த அல்லாஹ் உங்களை அமோகமா வச்சிருப்பாரு. எங்க வீட்டுக்கு நீங்க சொல்ற பொண்ணுதான் மருமகன். இது நான் படிக்கிற குரான் மேல சத்தியம். உன்னோட சோகம் யாருக்குமே வரக்கூடாதுமா. ஆமாமா, கோயில் தெய்வம் இது மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லாதுங்க ஐயா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக கோயில் கோயிலாக போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. என்னம்மா நீ, ஐயா பெரிய பதவியில் இருக்கிறவர் வாசப்படியில் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கிறீங்களா? உள்ளே வாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா உனக்கு உதவி பண்றதுக்காக கமிஷனர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் உங்க மரத்துலயே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையும் பார்த்தேன். நீ எத்தனை நாளைக்கு தான் தனியாக இருக்க முடியும்? உனக்கு ஒரு துணை வேணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் யோசிக்காத, உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. என் செல் நம்பர் கொடுத்து இருக்குல்ல? இருக்குங்க. ஓகே. இது குடும்ப பொம்பளைங்க இருக்கிற வீடா, பஜாரிங்க இருக்கிற வீடா? நட்டனாடு ஒரு அப்பாவை பொண்ணு மேல அநியாயமா பழி சுமத்துறீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலம் வந்திருந்தா அப்ப தெரிய கஷ்டம். இத பாருங்க, இனிமே நசீரனை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க, அடிச்சு பட்டை கிழக்கு. சாரி நசீரன், நான் ஏதோ உனக்கு உதவி செய்ய போய் அது உபத்திரவத்துல முடிஞ்சிருச்சு. உங்க அப்பா டிபார்ட்மெண்ட் செஞ்ச நல்ல காரியத்துக்காக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. சார், நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவும் வேண்டாம். இந்த நரம்பில்லாத நாக்கு நாலு வார்த்தையும் பேச வேண்டாம். போயிடுங்க சார், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. குஜராத் பூகம்பத்துல என் சொத்தபத்தையும் எழுந்துட்டேன், சொந்த பந்தத்தையும் எழுந்துட்டேன். தமிழ்நாட்டுக்கு வந்து என் வாப்பாவையும் எழுந்துட்டேன். கடைசியில என் உயிருக்குயிரா இருந்த மானத்தையும் உங்களால எழுந்துட்டேன். என் வாப்பா போன இடத்துக்கே நானும் போயிடுறேன். போங்க சார், போங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இந்த நிமிஷம் வரைக்கும் நஸ்ரீனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறத நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ நானே வாழ்க்கை கொடுக்கறத முடிவு பண்ணேன். கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க ஐயா. நஸ்ரீனோட பொட்டி பிடிக்கல தூக்கிட்டு வண்டியில.
இன்னும் பிடிவாதம் பிடிச்சு என்னத்த பண்ண போறேன்? அவதான் இந்த லோகத்தை விட்டே போயிட்டாளே. பெத்த பிள்ளை அண்டா கிட்ட பேசப்படாது, வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட பேசப்படாது அப்படின்னு உத்தரவு போட்டாளே. அவ உத்தரவு வாங்கிட்டு போயிட்டா, இப்ப என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. உங்க ரத்தத்துக்கு ஒரு சொந்தம் வந்திருக்கு, அவன் நம்ம வாரிசு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க என்ன வெட்டி போட்டாலும் பரவாயில்லை, நான் குழந்தைய தொடறேன், தூக்குறேன், கொடுறேன் பேரன. அப்பா இப்பதான் இப்ப புரியுது தாத்தாக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு. அம்மா முஸ்லீம், அப்பா ஐயர், அப்ப நான் யாருப்பா சொல்லுங்கப்பா, நான் யாருப்பா? கடவுள்பா. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க, நீ எங்க வீட்டு தெய்வம்ப்பா. நான் எங்க நைனாவுக்கு ஜெயிலுக்கு போயிட்டா அங்கே செத்துரு நினைச்சியா? ஏண்டா பாடு செத்த பாம்புன்னு சொன்னியாம? ஆமாண்டா பாம்புதான், உன்னை கொத்தி கொதறதுக்காக தான் ஜெயிலு தப்பிச்சு வந்திருக்கேன். விஷமேரி சாகிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட அடிச்சப்பா 20 லட்சம் பணம், அது எங்க வச்சு சொல்லிட்டு சார். யோ அது கொள்ளையடிச்ச பணம் தானே, உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச என்ன பேசுற அண்ணே? நீங்க சீக்கிரம் கிளம்புங்க, இவனை தூக்கி வீசி எரிஞ்சுட்டு நானும் வீட்டு கிளம்புறேன். சரி இந்த கண்டா எனக்கு இருக்கு, நீ வச்சுக்கோ, தூக்கி கடல்ல வீசு மீன் சொல்லு. Stop, 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 stop. என்னையா அவன் ஏதோ ஜெயிலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னைய, கூப்பிட பாக்கலாம். யோ கூப்பிடியா? ஐயா மன்னிச்சிடுங்கயா, பசுபதிக்கு திடீர்னு மத்தியம் உடம்பு முடியாம போச்சு, அதான் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கிறியா? சரி சரி இதுக்கு பேசாம ஒரு ஊசி எடுத்து என் காதை நச்சுக்கிட்டேன்னு குத்திரலாம். நான் குத்துற ஐர என்ன அண்ணாத்த, நீயே போட்டு கொடுத்து மாட்டி விட்டுற போல இருக்க. ஐர ஆஸ்பத்திரியில இருந்து உண்மைதான், நர்சுங்க தொல்லை தாங்க முடியல, அதான் திரும்ப இங்கேயே வந்துட்டேன். ஆமா நீங்க என்ன இந்த நேரத்துல யூனிஃபார்ம காட்டின மாதிரி ரெண்டு பெக்கு விட்டமா கவுந்தடிச்சு படுத்தமா இல்லாம என்ன ஐர இந்த நேரத்துல வந்து? இப்படி ஓவரா பேசித்தான் எவனோ ஒருத்த என்கவுண்டருங்கிற பேர்ல ரைட்ல போட்டிருக்கான், இப்ப கழுவுற கையில சாப்பிட்டு இருக்க, லெப்ட்லயும் போட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நக்கித்தான் சாப்பிடணும். என்ன கழுவுறது கை இருக்காதான்னு பாக்குறேன். கண்ணு அண்ணன் சிம்ரன் ரேஞ்சுக்கு ஒரு ஆட்டம் காட்டினார்ல, இப்ப நான் த்ரிஷா ரேஞ்சு காட்டுறேன் பாரு. நீங்க ஐபிஎஸ் படிச்ச அதிகாரி மட்டுமல்ல, லா படிச்சவர், நீங்க எந்த அர்த்தத்துல வாரண்ட் கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. உங்களுக்கும் புரியலையா சார்? எனக்கும் புரியல சார், அதனாலதான் சார் வாரண்ட் கேக்குறேன்.
மூணு வருஷத்துக்கு முன்னாடி சார், இந்த பசுபதி சைதாப்பேட்டை கோர்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்கேயே செத்து போயிட்டாங்க சார். துப்பு கிட்ட நம்ம போலீஸ்கார பயிலவா அன்னைக்கு அது ஆக்சிடென்டா அப்படின்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ இந்த கேஸில் எனக்கு மறுபடியும் ஒரு டவுட் வருது சார். அதனால இந்த கேஸை மறுபடியும் தோண்டி துருவணும்னா நீங்களே பயப்படுற மாதிரி பல உண்மைகள் வெளிவர சார். நான் பயப்படுறது கேட்டேன் ஐயர், அந்த பசுபதி பயந்துட போறான். நீங்க வேற சார், அவனை பார்த்து பல பேர் இந்த நாட்டில் பயந்துட்டு இருக்காங்க சார். ஓகே, வாரண்ட் கொடுக்குறேன். எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அப்படியே திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கணும். 24 hours time. Thank you sir. சரியா ஐயர், பசுபதியை எப்படி ஆபரேட் பண்ண போறீங்க? வெரி சிம்பிள் சார். அந்த பசுபதி போட்டு தள்ளுறதுக்கு நாம ஸ்பெஷலா கதை திரைக்கதை வசனமெல்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. காதும் காதும் வச்ச மாதிரி அவன் கதையை முடிக்க வேண்டியதான் சார். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவனை சுட்டாலும் கூட பொட்டுன்னு போயிருவான் சார். பீஸ் பீஸ வெட்டுனேன் சார். தீர்த்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படி பண்ண போறீங்க? வாயில வச்சு அடிக்க வேண்டியதா சார். மண்ட சதறி சாவன். விளையாடுதீங்க ஐயர், மத்த ரவுடிகளை சுட்டிக்கல அது மாதிரி இல்ல. அவன் பசுபதி, நாம ஒரு அடி பாய்ஞ்சா அவன் 100 அடி பாய்வான் சார். 51-6 மூத்த உடவா சார், இவன் 7 அடி உயரத்துல எருவ மாடு மாதிரி இருப்பான். அவன் என்ன வெட்டவா வந்தா காலை புடிச்சிட்டு கதறி அழுதான் சார். ஐயா சாமி என்ன விட்டுருக்கான்னு பாரதேசி பையன் நெத்திக்கு நேரால வச்சு போட்டேன். குறுக்குப்பாட்டு கோவிந்த என்ன பார்த்தோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுனா. புள்ள குட்டிக்கார என்ன விட்டுருக்கான்னா? விட்டனா? போட்டேன், மேட்டர்லயே போட்டேன். இது வரைக்கும் 8 பேரை எமரோகத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். அவங்கெல்லாம் என்ன என்ன வெட்டவா வந்தாங்க? எல்லாம் நமக்குள்ள பண்ண ஒரு செட்டப் தானே சார். நிகராபாரம் கிருஷ்ணமூர்த்தி அவன் தான் ஒவ்வொரு தடவையும் லைட்டா நம்மளுக்கு இங்க ஒரு கீரல் போடுவான். ஐயா வெட்டுறத விட அதானுங்க ரொம்ப கஷ்டம். ஐயோ தரி ஐயர், உங்க இஷ்டப்படி போட்டு தள்ளுங்க. பாவிகளா நீங்க எல்லாம், மனுஷாளா? ஆண்டவ கொடுத்த உயிரை அரணொடியில எடுக்க துணிஞ்சிட்டே பாவி. 8 பேரை யமலோகத்துக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்றியே கோலகார பயலே. எறும்பு கூட துரோகம் செய்யாத நம்ம பிராமண குலத்துல பிறந்தவனானே. ஐயா நீங்க தவறா எடுத்துக்கிட்டு தவறா எடுத்துக்கிட்டு இருக்கா? ஏத இவன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா? நான் தவறா எடுத்துக்கிட்டு இருக்கேனா? ஏண்டா டேய், நீங்க எல்லாம் போலீஸ்காரங்களா இல்ல கொலகாரனுங்களா? விஸ்வநாத ஐயர், விஸ்வநாத ஐயர் தான் ஐயா. தப்பு செய்யற வாழ்க்கை தண்டனை வாங்கி கொடுக்கற பொறுப்புல இருந்துட்டு இவ்வளவு பெரிய தப்பு செய்யறே. நாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு அந்த அம்பாள் சன்னிதானத்துல விழுந்துட்டு நேரா கோர்ட்டுக்கு போய் சரணடைங்க சார். சார் முதல்ல இவர் கிளம்ப சொல்லுங்க சார். போறேண்டா போறேன். டேய், உன் மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துற. எங்க போகணுமோ அங்க போறேண்டா. ஏய், உங்களை எல்லாம் எங்க ஏத்தணுமோ நான் அங்க ஏத்துறேன் பாரு. அப்பா 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 நில்லுங்க. என்னடா கை நீட்டுற? அடிச்சிருவியா? அடா அடே. ஏனா என்ன இங்க சத்தம்? சண்டாளி, என் புள்ள போலீஸ்காரன் பெருமையா பீத்துண்டு இருப்பியே. நீ பெத்தது போலீஸ்காரன் இல்லடி, பொறுக்கிய கொலகாரன். அதுவும் திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு கொலகாரன பெத்துண்டு இருக்கடி. என்ன சொல்றேன்? என்னத்த சொல்றது? ஏய், உன் மக 8 கொலை பண்ணிருக்கான். இப்ப அடுத்த ஆளு போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஆத்திலேயே ஒத்திக போக்குறோம். கமிஷனர், என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க திட்டம் நிறைவேறாதியா? என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இவன் அடுத்த வாழ கொல்ல முடியும். பாத்துடலாம், யாரு யாரோட உயிர் எடுக்கிறான்னு பாத்துடலாம் சார். ப்ளீஸ் நீங்க புறப்படுங்க சார், இவரை நான் பாத்துக்கிறேன். நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா நடக்கு சார். ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே. ஏய் கேப்பா வேண்டாப்பா, உன் தோப்பனா இருக்கு, புரியுற அப்பல எடுத்து சொல்லுவோம். புரியுற அளவுக்கு ஆட்டுக்கார இருக்கு, புத்தி இல்ல அப்படித்தான் எனக்கு தோன்றது. டேய் கட்டி ஏண்டா போடுற? ஒரே அடியா வெட்டி போட்டுரு. வேறத்தை படிச்சா மட்டும் பத்தாது, லோகத்தை புரிஞ்சுக்கணும். நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். டேய், உனக்கு நான் அப்பனா இல்ல நேக்கு நீ அப்பனா? நீ செய்யற இந்த அநியாயத்துக்கு அந்த அம்பா உனக்கு தண்டனை கொடுப்பா. அப்பா, அம்பாள் கொடுக்கற தண்டனை இருக்கட்டும், முதல்ல இந்த ஐயர் ஐபிஎஸ் ஓட தண்டனை அவளுக்கு போய் சேரணும். இது பாருங்கம்மா, அந்த ரவுடி பசங்களை நான் சுட்டு கொண்டுட்டேங்கிற நியூஸ் டிவியில வர்ற வரைக்கும் உன் ஆத்துக்காரர் இப்படித்தான் இருக்கும். அடிக்கடி சொந்தக்கார மாதிரி பார்க்க வந்துடுற, சந்தோஷமா இருக்கியா? ஆ, தெரிஞ்சு போச்சு எனக்கு, வெளியே எவனாவது கொலை பண்ணிருப்பா. நான் தான் பண்ண என்ன போட்டு கொடைய வந்திருக்கேன். நாமான கையை கக்கத்துல வச்சு செவனான்னு படுத்துட்டு இருக்க, என்ன ஏன்பா போட்டு குடையிற? சின்ன கருமாண்டி, உங்க அப்பா பெரிய கருமாண்டி கண்ணிலேயே விரலை விட்டு குடைச்சவனா? ஓவர லொல்லு பண்றாப்பா, அப்பா புத்தி. நீ அந்த பேண்ட் பேண்ட்ல கையை விட்டு மேட் எடுத்து காட்டு. ஒண்ணும் இல்ல சார்,
ஐயா உங்களை ஒரு நாள் அவரோட கஸ்டடியில் வச்சு என்கொயர் பண்ணணுமா? அதுக்காக கோர்ட் வாரண்டோட வந்திருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க சார். பறக்கும் லாலாலா வந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூரு சிரிக்கும், அழகு சிரிக்கும் அது சிரி. டேய் பல்பு, தா பட்டை தள்ளி விடுற. ஏய் நான் தெரியாம தான் கேட்குறேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய ஹீரோனா? ஆமாம் மச்சா, வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, அதனால தான் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. விசாரணை பண்ணணும்னு கூட்டு வந்து என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க? டேய் மச்சா, அதுக்கு ஒரு நேரங்கார வர வேண்டாமா? டேய் கருமா கொஞ்சம் வெயிட் பண்ணு, யமகண்ட வரதுக்கு இன்னும் 7.5 நிமிஷம் பாக்கி இருக்குது. போடா 7.5க்கு போறனவள. அடுங்க ஐயா, பாத்தீங்களா உங்க முன்னாடி என்ன 7.5க்கு போறதுன கெட்ட வார்த்தை எழுதிட்டா? நீ சார்ட் பண்ணி திருப்பி கெட்ட வார்த்தை எழுதிட்ற? ஐயோ அது தெரிஞ்சிருந்தா நான் உங்க மார் ஆபீசர் ஆயிருப்பேனே. ஒன்னு பண்ணுங்க, ஏன் சார் பண்ண எனக்கு ரெண்டு குண்டு எக்ஸ்ட்ரா போடுங்க. ஆ ஐயா எப்படி இருக்கு? அத ஐயர் ஐபிஎஸ் ஐரே. நீ கஷ்டப்பட்டு கையெழுத்து போட்டு நான் கூட்டும்போது தெரிஞ்சு போச்சு என்ன போட போறேன். நீயும் போட போற, நானும் சாக போறேன். ஐயா உன்ன போறதுக்கு ஒருத்த பிறந்திருக்கான், யார் தெரியுமில்ல? என் நைனா வெங்கடா ஜலபதி வருவான்டா. வெங்கடா ஜலபதியாவது நொங்கடா ஜலபதியாவது கண்ணு, நானும் உன்ன மாதிரி சாவை பத்தி கவலைப்படுறதில்ல. எப்ப இந்த காக்கி சட்டையை போட்டனோ அப்பவே ஐயர் செத்து போயிட்டான். இப்ப யூனிஃபார்ம் குள்ள இருக்கிறது ஐயரோட ஆவி. ஆவி ஐபிஎஸ் ஆவி கிட்ட எல்லாம் உன்னால ஒண்ணு கழட்ட முடியாதுமா. ஐயா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? சட்டு பண்ணி இவன் போட்டு தள்ளுங்க. ஏய் ஐயர் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ. அடங்க உக்காமக்கா, நீ ஓவர அளவு போட்டுடா. நீ நான் உன்னை போட்டு தள்ளதுக்காக கூட்டிக்கிட்டு வந்தா, நீ என்னமோ உன்னை போட்டு தள்ள கூட்டிக்கிட்டு வந்த மாதிரி ஓவரா நக்கல் பண்றீங்க கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு எதுல சிரிக்கிறதுன்னு தெரியல. மனசு வச்சா எதுல வேணாலும் சிரிக்கல ஐயா. இந்த நாய் எல்லாம் சட்டு பண்ணி போட்டு தள்ளது விட்டு போட்டு நீ எப்ப துப்பாக்கி பிடி கத்துக்கிட்ட? ட்ரைனிங்ல தானே? ஆனா எங்க நைனா நான் பிறந்த உடனே கையில கிருகில் போய் பதில கத்தியை கொடுத்து பழகி கொடுத்தாரு. நீ ஜெயில இருந்து கூட்டும் போதே நான் சாகிறது முடியாது போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி இவன் சங்க அத்துட்டு சாகு. சங்கின்னா என்னங்கண்ணா? ஐயோ தமாசு சொன்னீங்க எனக்கு தெரியும் ஐயா. இதுக்கு தான் என்ன அவுத்துட சொன்னீங்களா? நான் சாவறது முடியாயி போச்சு. ஆனா கவர்மெண்ட் குடுக்கற காசு உங்க பாக்கெட்ல போட்டுக்காதீங்க. தயவு செஞ்சு என்ற சந்தா சம்சாரத்து கொண்டு வந்து கொடுத்துருக்க. என்கவுண்டர்ல வந்தமா போட்டமா போனமட்டு இல்லாம அது என்னது பறக்கும் பார்த்து யார உள்ள அரசாங்க செலவு எத்தனை துப்பாக்கிய வச்சிருப்ப? என்ன பண்றீங்க? நீங்க பரவல்ல போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கான எதையும் செய்வியா? நான் ஏற்பாடு பண்றேன். சார் நடந்தது எதுவுமே உண்மையில்லை, எல்லாமே போலீஸ் செட்டப்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க?
வெளியில 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உண்மையான பொசிஷன் என்ன சார்? உண்மையை சொல்லுங்க சார். உங்க பொய்யான செய்திகளை போட்டு போட்டு எங்க மிஷினே தேஞ்சு போச்சு சார். மிஸ்டர், திஸ் இஸ் டூ மச் சார். நிறுத்துங்க சார், எங்களுக்கு ஒரு பத்திரிகை தர்மம் இருக்கு, அதை நாங்க காப்பாற்ற வேண்டாமா? உங்க பத்திரிகைக்கு எப்படி சில தர்ம நியாயங்கள் இருக்கோ அதே மாதிரி காக்கி சட்டைக்கும் சில தர்ம நியாயங்கள் இருக்கு. இத பாரு, வீணா தகராறு பண்ணாத, ஒழுங்கா பாடி எடுத்து போயிடு. பாடி எடுத்துட்டு போக முடியாது. நீங்க என்கவுண்டர் வந்த பேர்ல எங்க அண்ணன போட்டு தள்ளுங்க. நாங்க பாடி எடுத்துட்டு போனோமா? எங்க அண்ணன் எனக்கு வேணும், உயிரோட வேணும். கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமாடா? போடு ஐயா. ஐயாவுக்கு எப்படி இருக்கு? He's all right. இன்னும் கொஞ்ச நேரத்துல நினைவு திரும்பிடும். ஹலோ, நான் பரமேஸ்வர் பேசுறேன். அப்பா ஜன்னல் உடைச்சிட்டு தப்பிச்சு போயிட்டா. என்னமா சொல்றீங்க? அப்பா ஊட்டு விட்டு தப்பிச்சு போயிட்டாரா? ஒண்ணுமில்லைங்க. உண்மையிலேயே வயித்துல போட்டிருக்காங்க. போதுமா? எப்படி இருக்கீங்க? I'm all right sir. சார், எங்க ஃபாதர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சார். நோ டென்ஷன், அவசரப்படாதீங்க. முதல்ல உங்க ஹெல்த் சரியாகட்டும் சார். எனக்கு உயிரோட நம்ம டிபார்ட்மெண்டோட கௌரவம் தான் சார் முக்கியம் சார். விஸ்வநாத் ஐயர் அரெஸ்ட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் அரெஸ்ட் ஹிம் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் அரெஸ்ட் ஹிம். போலீஸ் ராஜகம், போலீஸ் ராஜகம், போலீஸ் ராஜகம், போலீஸ் ஐயர் ஐபிஎஸ், போலீஸ் ஐயர் ஐபிஎஸ், போலீஸ் போலீஸ் ராஜகம், போலீஸ் என்ன சொல்ற? என் மகன் போலீஸ்காரன் கூட சேர்ந்து அண்ணனை கொல்றதுக்கு ஏத்திலேயே ஒத்துக்க பார்த்தாங்க. நினைக்கிறேன் போகாதீங்க.
பரவல் கிடைச்சிருச்சு. நீங்க வெளியே போய் மகனை பார்த்துட்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அமைதியா பையன் அடக்கம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஐயரை பார்த்துக்கலாம். Yeah.
சந்தேகமே இல்லை நைனா, உங்களை சுடுகாட்டில் சுட்டது அந்த ஐயர் தான். ஐயா, நான் ஒரு ஜெயில் சூப்பரண்டா இதை சொல்லல, உங்க மனசுல இடம் பிடிச்ச ஒரு தம்பியா சொல்றேன். நீங்க ஆத்திரப்படக்கூடாதியா, இந்த மாதிரி சமயத்துல தான் நீங்க பொறுமையா இருக்கணும். எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? எங்களுக்கெல்லாம் ஆண்டவ மாதிரி இருக்க ஐயாவோட பையனை போட்டு தள்ளி இருக்கான். ஐயா, அவனை சும்மா விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நான் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போய் அந்த ஐயரோட தலையை வெட்டிட்டு வந்துடுறேன். சும்மாரியா, ஐயன் ஒரே வாரத்துல விடுதலை ஆகிறார், அதுக்குள்ள ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா சிக்கல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன, நான் இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி உன் ட்ரெஸ்ஸை நினைக்கணும். கஜபதி நீ வா, ஐயாவை நான் பாத்துக்கிறேன், நீ புறப்படு போ. நைனா வெள்ள போ சொல்றாரு, நைனா வெள்ள போட ஐயர் போட்டு தள்ளுவான். நைனா இங்க இருக்கிறதா சேஃப் நைனா? போலீஸ்க்கு சம்மன், பசுபதி 24 மணி நேரத்துல கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறதா சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டு தெளிச்சு சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக ஜட்ஜி கிட்ட சம்மன் வந்திருக்கு. எது பிரச்சனை வந்துடாதுங்களா? பிரச்சனை வந்தாதான் வாழ்க்கையில ஒரு காமெடி இருக்கு. நோனோ, இதை நான் ஒத்துக்க முடியாத ஐயர். சத்தியமா சொல்றேன் சார், அவன் போலீஸ்காரங்களை வெட்ட வந்து அதனாலதான் சுட்டேன். நான் என்ன சொல்லி வாரண்ட் கொடுத்தேன், எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அப்படியே திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கணும் தானே கொடுத்தேன்.
உங்க இஷ்டத்துக்கு சுட்டுட்டு போயிடுவீங்க. அப்ப நான் என்ன பைத்தியக்காரனா? சார், நீங்க பைத்தியக்காரனா இருந்தா இங்க எப்படி சார் உட்கார முடியும்? ஏன் சார், நான் ஒருவேளை செத்து போயிருந்தா அவனை எப்படி சார் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறது? சார், அவன் இங்க வந்திருந்தான்னா நான் இங்க வந்திருக்க முடியாது சார். நான் வந்ததுனால அவன் வரல சார். என்ன குழப்புறீங்க சார்? இதுல ஒண்ணும் குழப்பமே இல்ல சார். தெளிவா பண்ணிருக்க சார். மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணுங்க. என்ன விளையாடுறீங்களா? இது ஒண்ணும் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சார், கோர்ட். அவன் வெட்ட வந்தான், அதான் நான் சுட்டுட்டேன்னு நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் ஐயர். நீங்க நம்புறதுக்கு நான் என்ன சார் பண்ணும்? ஏங்க, நீங்களே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க இங்க எதுக்கு இருக்கிறோம்? சரி சார், அவன் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அவன் உங்களை வெட்ட வந்ததுக்கு சாட்சி இருக்கா? இருக்கு சார். யாரு? எங்கிட்ட வேலை செய்யற போலீஸ்காரங்க. உங்க போலீஸ்காரங்களை கூட்டிட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க, அவரு நம்புவாரு. இங்க பாருங்க, நீங்க மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லலைன்னா உங்க டிபார்ட்மெண்ட் மூலமா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் ஸ்ட்ராங்கா ஆர்டர் போடுவேன். சீரியஸா கேக்குறேன், உங்களுக்கு வேற சாட்சி இருக்கா? இருக்கு சார். இந்த கேஸ் விஷயமா சில உண்மைகளை நான் சொல்லணும் சார். நான் ஒரு நாளைக்கு 128 கேஸ டீல் பண்ணிட்டு இருக்கறேன். நீ எந்த கேஸ சொல்ற? ரவுடிய சுட்டிட்டு வியாக்கியானம் பேசிட்டு இருக்காரே போலீஸ் ஆபீசர், அந்த கேஸ் சார். வியாக்கியானமா? அப்படினா விதண்டாவாதம் சார். ஓ, அப்படியா? சரி சரி, வந்து சொல்லு. மாட்னர் ஐயர். சொல்லுமா, நீ எப்போ வந்தியோ அப்பவே ஐயருக்கு டைம் சரியில்லை. சாரி சார், ஐயருக்கு டைம் சூப்பரா இருக்கு சார். ஏமா, ஏற்கனவே நாங்க எல்லாம் குழம்பி போயிருக்கோம், நீ வேற புதுசா வந்து குழப்பறியா? என் லைஃப்ல எப்பவுமே குழப்பம் இல்ல சார். மத்தவங்கள மாதிரி பொய்யல சொல்ல மாட்டேன் சார். அண்ட் ஐ அம் ஆல்சோ எ ஜர்னலிஸ்ட் சார். நீ எதுவா இருந்துட்டு போ, மேட்ரி எதுவா அத சொல்லுமா. ஃபுல் ஸ்கிரீன் 70 mm சினிமா ஸ்கோப் ஃபார் அவே கூச் பக்கத்துல ரயில்வே கேட் சார், ட்ரெயின் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பாசிங் பை, வில்லன் கத்தியோட ஓடி வரான் சார். பொய் சொல்றீங்களோ மெய் சொல்றீங்களோ, சட்டத்துக்கு தேவை சாட்சி, அது வா ரூபத்துல வந்திருக்கு. நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் எந்த ரூபத்துல வேணாலும் வருவாருன்னு சொல்வாங்க சார். என்ன காப்பாத்துறதுக்காக அந்த மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி செவ்வாடைய சுடியாரா தச்சு போட்டுக்கிட்டு வந்திருக்கு சார். காலை எழுத்து. இந்த கேச தள்ளுபடி பண்றேன், போங்க. தேங்க்யூ சார். மனமேடைக்கு போற கல்யாண பொண்ணு மாதிரி தலகணிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு யாரோட டவலை உருவது ஐடியா?
அந்த ஃபைட் முடிஞ்சு போச்சு இல்ல, எதுக்கு எல்லாரும் வாய்ப்பு நிக்கிறீங்க? போங்க உள்ள போங்க. அட மேடம், நீங்க மெயின் கேரக்டர், நீங்க போயிட்டு எப்படி சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாமர் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இந்த கோர்ட்டுக்குள்ள ட்வைன் 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 அப்படி பூர்வத்தை ஆட்டினி இல்ல, எங்க பாட்டு பாக்கலாம்? ஏய் மேலவா மேலவா, டில் டாப் ஆட்டு. அஜிஜோ வரலையாக்கு. இது பாரு, இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் விட்டேனா பொய் கேசில பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன். ஆட்டு. எங்கடா பூணுனு சுக்லா பிரதம் விஷ்ணம் சசி வர்ணம் சபர் ஐயா செடி செடி பையன் நல்லா இருக்காண்டா. நீ புஷாலி, அவங்க உன்னை விட புஷாலி, நான் அவங்கள விட புஷாலி. எப்படி போலீஸ் நாய் மாதிரி மோப்ப முடிச்சு வந்து கப்புறம் நான் அமுக்கணும் பாத்தியா கண்ணு? நாங்க இங்கேயே பிறந்து வளர்ந்து கொட்டையை போட்டவங்க. நீ எங்கிருந்தோ வந்து பட்டையை போடலான்னு பாக்குறிய, அதுவும் ஐயிருக்க. சரி கதைக்கு வருவோம். வாட் இஸ் மேட்டர் சார்? ஸ்டாப்பு சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார், வல்லவர் சார். உங்களை மாதிரி ஆளுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தான் சார் அவங்களோட அட்டு ஒளி ஒளி நீங்க நீடு வேணும் சார். அதுக்காக தான் சார் போய் சார் சொல்லி உங்களை காப்பாத்துறேன். வர சார், வணக்க சார், பாய் சார். தயவு செய்து இத்த மட்டும் ரிப்பீட் பண்ணிடாத. வெங்கடாசலபதிக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்? வெங்கடாசலபதி யாரு சார்? டண்டனக்கு 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 சிடி கோ அன் சிடி பிஎஃப் போலீஸ் பிளம் நல்லா இருக்கு, பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லு. அது வரைக்கும் நான் சைடுல உட்காந்து வேர்க்கல சாப்பிடுறேன். டாகெட் மடியில தவழ வேண்டிய தரையில இருந்த கடவுள் என் மேல கருணை வச்சாரு. அந்த கர்த்தரோட கை என் மேல பட்டுச்சு. அநாத குழந்தையா என்ன நினைக்காம அவர் பெத்த குழந்தையா என்ன வளர்த்தாரு. என்ன பட்டதாரி ஆக்கி அழகு பார்த்தாரு. God bless you. My father எனக்கு தகப்பனா மட்டும் இல்லாம தாயாவும் மாறினாரு. தன்னோட வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிச்ச ஃபாதர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஜெனிஃபர், என்ன அப்படி பாக்குற? இவங்க வீட்டுக்கு தான் நீ மருமகளா போக போற. ஜெனிஃபர், ஃபாதர் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? இல்ல ஃபாதர், இந்த அனாதைய கடவுளா இருந்து காப்பாத்திருக்கீங்க. உங்க வாரிசா இருந்து நான் கர்த்தருக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஃபாதர். என் பிடிவாதத்தால ஃபாதர் ஒத்துக்கிட்டாரு. நானும் கடவுளுக்கு அர்ப்பணம் ஆயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் எங்க தேவாலயத்துக்கு யமன் ரூபத்துல அந்த வெங்கடாச்சலபதி வந்தா. புரியலையா?
முதலியாரு பொண்டாட்டி பிள்ளைங்க மேல இருக்க கோவத்துல ஏதோ அவசரப்பட்டு ஆயிரக்கணக்கான நிலத்தை ஆலயத்து பேர்ல எழுதி வச்சுட்டாரு. நீங்க அப்படியே அபேஸ் பண்ணிக்கலாம் பாக்குறியா? மரியாதையா அதை கையெழுத்து போடு. சட்டா என்ன செஞ்சாலும் சரி, நீங்க கையெழுத்து போடாதீங்க. கர்த்தர் எனக்கு மறுபிறவி கொடுத்து உயிரை கொடுத்துட்டாரு. எதுக்கு தெரியுமா? அந்த வெங்கடாச்சலபதி உயிரை எடுக்கத்தான். புனிதமா இருந்த என் ஃபாதரோட உயிர் போனதுக்கு அப்புறம் நான் புயலா மாறிட்டேன். அக்ரஹாரத்துல பிறந்த நீங்க படிச்ச வேதத்தையும் ஏத்துக்கிட்ட சட்டத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்படி அக்கிரமக்காரங்களை அழிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் கர்த்தரோட ஜபமாலைய தூக்கி போட்டுட்டு அந்த அசுரனை அழிக்க துணிஞ்சிட்டேன். அவன் அழிக்க சட்டம் இருக்குமா? உங்க சட்டமா சார்? அரசாங்கம் போட்ட சட்டம் இல்லம்மா, இந்த ஐயரோட சட்டம். சட்டம் கொடுத்த தூக்கு கைத்துல இருந்து வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் என்னோட பூணூல் கயிறு தான் அவன் கழுத்துக்கு தூக்கு கயிறு. ஐயா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயரோட பையன். கலப்பு ரத்தம் இல்லைனா அதான் இவ்வளவு புத்திசாலியா இருக்கான். கை கொடுங்க. பேரா சங்கரன். ஆமா, நீங்க யாரு? இல்ல இல்ல, நீங்க இழிச்ச வாயினும் இல்ல, கேனையும் இல்ல, புத்திசாலி. புத்தி நைனா, ஆழாக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? ஒரு ராப்பிச்சக்காரையும் கூட இந்த கட்டு கட்ட மாட்டான். கட்டு கட்டு, எல்லாம் நேரம் தான். ஹலோ, நீ கட்டி காப்பாத்துல கடமையும் உன்னுடைய காக்கி சட்டையும் உன் தங்கச்சிக்கு தண்டனை கொடுத்துச்சுப்பா. போதும்பா போதும், இங்க இருந்து போயிடு. எங்க உயிர பத்தி எங்களுக்கு கவலை இல்லடா. அந்த பாவி சங்கரன் கழுத்துல கத்திய வச்சானே. கோடல நடுக்கி போச்சுடா. அவங்க அத்தனை பேரையும் சுட்டு கொல்றமா? கொல்லுப்பா கொல்லு. அதுக்காக தானே நீ போலீஸ்?
அரசு உத்தியோகத்தில் சேர்ந்திருக்க, அதுக்காக தானே அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்குது. போய் கொள்ளு. ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் தெய்வமா மதிச்ச உன் தோப்பனார கொண்டு போய் ஜெயில போட்டுட்டேன். எங்களையும் கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிடு. ஆமாப்பா, கத்திக்கு கத்தி தானே பதில் சொல்லும். நீ போய் அவளை கொல்லு, அவ வந்து எங்களை கொல்லட்டும், குடும்பத்தோட போய் சேர்ந்துடுறோம். மாப்பிள்ள ஊர் முழுக்க பேசுகிறான், தளபதி நம்ம குடும்பத்தையே அழிக்க சொல்லிட்டு போயிருக்கானா? ஐயர், கமிஷனர் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் நீங்க அமைதியா இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க சார் அவர் மாதிரி பேசிட்டு போறீங்க சார். அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சார் லாய்க்கு, அடித்தடிக்கு லாய்க்கு இல்ல. அகிம்சை வழியில போகணும்னு சொல்றாரு. நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்ல எப்படி அகிம்சை வழியில போகணும்னா சொல்லி கொடுத்தாங்க, எப்படி துப்பாக்கி பிடிக்கிறா, எப்படி சுட்டு தள்ளணும்டா சார் சொல்லி கொடுத்தாங்க. ரவுடி கிட்ட வந்து மக்களை காப்பாத்துறது முக்கியம் தான், அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களையும் காப்பாத்தணும்ல. உங்க கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல ஜெயில இருக்கிற உங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம பிரச்சனைக்காக வீட்டுல இருக்க பலிகடம் ஆக வேண்டாம். முண்டமாக்கறேன் ஜாலியா இருக்கத்த
இதுதான் வெரி குட். நானா இங்கிலீஷ்காரன் ஐலாண்ட் எதுக்கு போட்டே போதும். யார் அவன் பூஜை நேரத்தில் கரடிதான்டா கருமாண்டி பத்த காட்டு பிராட்டி. ஐயா என்ன சும்மா எய்ம் பண்ணிட்டு இருக்கியா? போட்டு தள்ளுங்க. இல்ல 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 இது இது ஏய் ஐரு தெரியுமா இது உன் மேல தானே? இன்னும் புரியலையா? ஐயா அட்டெம்ப்ட் 10 வருஷம் அப்புறம் என்ன தூக்கியா கருமாண்டி மவன? ஐயா என்னையா அப்பா போலீஸ் ஆக்கப்படுது யாரோ கடத்திட்டாங்க ஐயா. அப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் தான் அழுகணும். கொலகார பையன் போலீஸ் உடுப்புல இருக்கிற பொறிக்கு நாவ பொறிக்கு தான் பொறிக்கு. ஐயோ அபச்சாரண்ணா எத்தனையோ உயிர் எடுத்து அவனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். அத்தைய சங்கரன பரமேஸ்வரிய எல்லாருக்கும் குமரநகர் சுடுகாட்டுக்குள்ள உங்க பேர் போட்டு சவ பெட்டி இருக்காம ஐயா. சவுக்குத்தோப்புல உங்க பேர் போட்ட சவப்பட்டி இருக்கான். முட்டுப்பாரு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வெங்கடாசலம் பத்தி நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டான். முன்னாலேயே
அண்ணனையும் தங்கச்சியும் கொண்ட அந்த சண்டால இப்ப உன் மகனை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இதோ நீ என்ன பண்றியோ எது பண்றோ எனக்கு தெரியாது. என் பேர எனக்கு வேணும், உயிரோட வேணும். என் பேரன் பிறந்ததுல இருந்து அவனை தொட்டு கூட பார்க்கலையே. என்னடா என்னடா அமைதியா இருக்க? இன்ஸ்பெக்டர் ஐயா, அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க, எஃப்ஐஆர் போடுங்க, குற்றவாளியை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துங்க, கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும். டேய், உன் கருவறி அறுத்துட்டாங்க, உன் ரத்த பந்தத்தை வேறோடு அறுத்துட்டாங்கன்னு சொல்ற. கம்ப்ளைண்ட் கொடு, எஃப்ஐஆர் போடு, குற்றவாளியை கண்டுபிடிப்போம், கோர்ட்டில் நிறுத்துவோம், தண்டனை வாங்கி கொடுப்போம்னு பேசுறியா? நீ என் மகனா? என் ரத்தத்துக்கு பிறந்தவனாடா நீ? செத்து போனது உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றவாடா, செத்து போனது நீ தோல் சுமந்தே உன் தங்கச்சிடா. புறப்படுப்பா அப்பா. அவங்க அவங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணப்பா, துவம்சம் பண்ண. புறப்படு. எப்படிப்பா எப்படி? அவனை துப்பாக்கியால சுட சொல்றீங்களா இல்ல பேரங்கி வச்சு தகர்த்து சொல்றீங்களா? எப்படி துவம்சம் பண்ண சொல்றேன் சொல்லுங்க. தப்பு செஞ்ச வழக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாரு நன்றி கேட்டாள? அவளை அழிக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ஆண்டவனான்னு கேட்டாள? இன்னைக்கு உங்க குடும்பத்தை அழிச்சாண்டு தெரிஞ்சோட அவளை போய் உடனே சுட்டு கொள்ள சொல்றேன். ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம், அப்படித்தானே? அன்னைக்கு அக்கறை பண்ண ரவுடிகளை சுட்ட, அநியாயம் பண்ண குண்டர்களை போட்டு தள்ள, அதுக்கு நீங்க எனக்கு கொடுத்த பட்டம் கொலகார பட்டம். ஊரெல்லாம் போய் நான் ஒரு கொலகாரனை பத்திட்டேன் தம்பட்ட படிச்சேன். இன்னைக்கு உங்க குடும்பத்தை போட்டு தள்ளிட்டேன்னு தெரிஞ்சோட உடனே போய் அவளை அழிக்க சொல்றேன். இது எந்த சாஸ்திரத்துல எழுதியிருக்கு? எந்த வேதத்துல சொல்லிருக்கு? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. எந்த வேதத்திலயும் இல்ல, எந்த சாஸ்திரத்திலயும் சொல்லலப்பா சொல்லல. ஆனா அறக்கிணைகளை அழிக்கிறதுக்கு ஆண்டவன் அப்பப்ப என்ன மாதிரி ரூபத்துல அவதாரம் எடுப்பான்னு சொன்னியே. ஒத்துக்கிறப்பா, இப்ப ஒத்துக்கிறேன். புறப்படுப்பா, புறப்படு. ஆண்டவனா இருந்து அந்த அறக்கிணைகளை அழை. அவங்க அத்தனை பேரையும் துவம்சம் பண்ண. Ha ha ha!
மிஸ் ஐயர், நீங்க பண்ண என்கவுண்டர் இல்லையே, இதுதான் பெஸ்ட் என்கவுண்டர். ஆமா மிஸ் ஐயர், பாடி இறக்கி மிஷின்கனால உடம்ப தொலைச்சு எடுத்துருவோம். உடனே பிரஸுக்கு நியூஸ் கொடுங்க, வெங்கடாஜலபதி ஐயரை வெட்ட வந்தா, தற்காப்புக்காக ஐயர் அவனை என்கவுண்டர் பண்ணாரு. ஹரி அப். ஓகே சார். கமிஷனர் சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? சட்டம் கொடுத்த தூக்கு தண்டனையில இருந்து வெங்கடாஜலபதி தப்பிச்சார் சார், ஆனா நான் அவனை தூக்கல போட்டு வெங்கடாஜலபதி அவருடைய கூட்டத்தையும் விஸ்வநாத ஐயருடைய மக கோபால் ஐயர் வெட்டி சாதிச்சான் நியூஸ் கொடுங்க. ஆமா சார், என் குடும்பத்தை அழிச்சவங்களை அழிச்சிட்டேன், ஒரு சமூக விரோதியை கொண்டுட்டேன். ஆமா கொண்டுட்டீங்க, யார் இல்லைன்னு சொன்னது. ஏற்கனவே என்கவுண்டர்ல எத்தனையோ சமூக விரோதிகளை தீட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதே லிஸ்ட்ல இதையும் சேர்த்துருவோம். போங்க, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஈமசடங்கு செஞ்சுட்டு வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணுங்க. இல்ல சார், ஒரு சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு போலீஸ்காரனை துப்பாக்கி தூக்கலாம், ஆயிரக்கணக்கான ரவுடிகளை சுட்டு கொல்லலாம், ஆனா தான் குடும்பத்தை அழிச்சவங்களை பழி வாங்கறதுக்காகவும் சுயநலத்துக்காகவும் துப்பாக்கி தூக்க கூடாது சார். நான் இது வரைக்கும் அரசாங்கத்தோட அனுமதியோடையும் உங்களோட உத்தரவோடையும் தான் ரவுடிகளை சுட்டு கொண்டேன். இதையெல்லாம் செஞ்சது கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி ஐயர். ஆனா வெங்கடாசலபதி கொண்டது ஐயர் ஐபிஎஸ் இல்ல சார், சாதாரண கோயில் பூசாரி விஸ்வநாத ஐயருடைய மக சார். நான் செஞ்ச தப்பு கணக்கு தண்டனை கிடைச்சாதான் நம்ம நாட்டில் இந்த சட்டம் நீதி உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அதை நான் கொலை செய்ய விரும்பல சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சாரி, காக்கி சட்டையால தான் உங்க அம்மாவையும் தங்கச்சி இழந்திருக்கீங்க, ஆனா இந்த காக்கி சட்டை உங்களை இழந்துடக்கூடாது. இன்னும் எத்தனையோ சமூக விரோதிகளை நீங்க களை எடுக்க வேண்டியிருக்கு. பிளீஸ், நாங்க இருக்கோம், உங்க முடிவை மாத்திக்கோங்க. சாரி சார், சத்தியத்தை மீறலாம், சட்டத்தை ஏமாத்தலாம், ஆனா மனசாட்சியை பற்றி ஏமாத்தக்கூடாது சார். பிளீஸ், என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். மிஸ்டர் ஐயர், உங்களை மாதிரி சட்டத்தை மதிக்கிற ஒரு போலீஸ்காரன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தான்னு போலீஸ் வரலாறு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஐ ரியலி அப்ரிஷியேட். ஃபார்வர்ட் மார்ச், அட்டென்ஷன், ஸ்குவாட் சல்யூட். ஐயர் தப்பு பண்ணிருக்காரு, கொலை பண்ணிருக்காரு. அரெஸ்ட் ஹிம், கம் ஆன், அரெஸ்ட் ஹிம். கடமையை செய்கிறவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க ஐயா?
கமிஷனர் சார், இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியை இழந்துட்டோமேன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இத்தனை நாளா போலீஸ் உத்தியோகமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த இந்த விஸ்வநாதர் ஐயர், இப்ப சொல்றேன், இனிமே என் குடும்பத்துல உருவாகிற ஒவ்வொரு வாரிசும் ஐபிஎஸ் தான்.